அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தாய்லாந்துக்கு அழைத்து செல்லப்பட்ட முத்துராஜா யானைக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. விசேட விமானத்தினூடாக முத்துராஜா நேற்று முன்தினம் தாய்லாந்துக்கு அழைத்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் பரிசோதனைகளுக்கு தேவையான இரத்த மாதிரிகள் யாரிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள மயக்க மருந்து நிபுணர்கள் 167 பேர் நாட்டை விட்டு வெளியேறி இங்கிலாந்தில் பணிபுரிய சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கடந்த வருடம் ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரை 323 விசேட வைத்தியர்களும் 160 பேர் வெளிநாடுகளுக்கு பணிபுரிய சென்றுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் டாக்டர் பிரியந்த அதபது தெரிவித்துள்ளார். இவர்களுள் சில மருத்துவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி பயணிகளின் விமான சேவை எதிர்வரும் அக்டோபர் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகளின் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் அமைச்சர் நிமல் ஸ்ரீமாலடி செல்வா தலைமையில் இரண்டு நாடுகளின் சிவில் விமான சேவை அதிகாரிகளின் பங்கு பற்றலுடன் அண்மையில் இடம்பெற்றது. இதன்படி இஸ்ரேலின் டெல் அவில்வில் இருந்து கட்டநாயக்க வரை நேரடி பயணிகளின் விமான சேவைகள் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள காங்கேசன் துறை திசவிகாரைக்கு எதிராக 3வது கட்ட போராட்டத்தின் 2வது நாள் போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. நேற்றைய தினம் போயா தினம் என்பதால் குறித்த விகாரையின் வழிபாடுகள் இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று போராட்டம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நேற்றிரவு போராட்டக்காரர்கள் பாதுகாப்பற்ற புதருக்கு அருகாமையிலே உறங்கினர். கடுவல துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் மனிதவள முகாமையாளரின் வீட்டில் கத்தியை காட்டி கொள்ளையடித்து வீட்டு பணிப்பெண்ணிடமிருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்தை கொள்ளையடித்து மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொரஸ்கம போலீசார் தெரிவிக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் கொள்ளையை மேற்கொண்டவர் கொள்ளை சொத்துக்களை மறைத்து வைத்திருந்தவர் ஆகியோர் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நாட்டில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து ஏழை எளிய மாணவர்களுக்கும் அஸ்விச நிவாரண கொடுப்பனவு வழங்கப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளருமான வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். தனமல்விவ ரணவள பிரதேசத்தில் வசிக்கும் யுவதி ஒருவரின் வீட்டுக்குள் பலவந்தமாக நுழைந்து யுவதியை தாக்கி காயப்படுத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரின் காதலி என கூறப்படும் யுவதி ஒருவரை இவ்வாறு தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நிலவி வரும் சீரற்ற வானிலையை தொடர்ந்து பல இடங்களில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் நானோயா கிளாரண்டன் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அவ்வீதியூடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஒரு வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக நுவரெலியா தலவாக்கலை ஏனையின் பிரதான வீதியில் பல இடங்களில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டு மண் திட்டுகள் சரிந்து வீழ்ந்துள்ளதுடன் கற்கள் புரளும் அபாயமும் காணப்படுவதால் இவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நவத்தேக்கம கொக்கடவல புலத்தில் தாமரை மலர் பறிக்கச் சென்ற ஒரு பிள்ளையின் தந்தை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். செங்கடவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 60 வயதுடைய தென்னக்கோன் முடிகள் செலக்கே சிறிசேன என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். லெட்ரோ எரிவாயுவின் விலை இன்று முதல் நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 12.5 கிலோ எடை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 3000 ரூபாய் வரையில் குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நுவரேலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ருவான் எலிய பிரதேசத்தில் தொடர்ச்சியாக மழைக்கினால் வீட்டின் 15 அடி உயரம் கொண்ட பாதுகாப்பு கல் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 அறைகள் மற்றும் மலசலக்கூட பகுதியளவு சேதமடைந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ள நிலையில் அங்கு வீட்டின் குடியிருப்பாளர்கள் இருந்தபோதும் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் வீடுகளில் உள்ள பொருட்கள் சேதமடைந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கெப்ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்காடு சாந்தியை ஆண்மித்து ஏனையின் வீதியில் யாழ் நோக்கி விற்பனை பொருட்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த சிறிய கெப்ரக வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் மறுபக்கத்தில் இருந்த மீன்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான வாகன சாரதி பழை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பழை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக மரக்கறி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மலையக விவசாயிகளினால் பயிரிடப்பட்டுள்ள மரக்கறிகளின் அறுவடை காலம் நெருங்கியுள்ள நிலையில் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் மழை காரணமாக மரக்கறிகள் அழுகி போவதாகவும் அபாயம் உள்ளதாக விவசாய மக்கள் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணம் புகையிர நிலையத்திலிருந்து அருகில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 28 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 5 நாள் விடுமுறைக்கு பிறகு வங்கிகள் மற்றும் பங்கு சந்தைகள் இன்று வழக்கம் போல் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசரிப்புக்காக கடந்த வியாழன் முதல் நேற்று வரை வங்கிகள் மூடப்பட்டிருந்தன. வங்கிகள் மூடப்பட்டிருப்பதுடன் கொழும்பு பங்குச்சந்தைக்கும் 5 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறாமல் பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பழைய வாகனங்களுக்கு சலுகை அடிப்படையில் வருமான அனுமதி பத்திரம் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனிருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். மீள்பதிவுகளுக்கான பெரும் அபாயம் செலுத்த வேண்டியிருப்பதால் சில வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கிணங்க பதிவை புதுப்பிப்பதற்கு நிவாரணம் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தனக்கலு ஓயாவை நீராடச் சென்ற 20 வயது யுவதி செல்ஃபி எடுக்க முயன்ற போது நீரில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக திடம்புவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொழும்பு புறக்கோட்டை குணசிங்கப்புர தொடர்மாடி குடியிருப்புகளில் வசித்து வந்த பாத்திமா பஸ்னா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் புறக்கோட்டையில் உள்ள பாடசாலையொன்றில் தொண்டராசிரியராக பணிபுரிந்து வந்தவர் என்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகளின் கப்பல் சேவை மேலும் தாமதமாகும் எனவும் இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. முன்னதாக புதுச்சேரியில் காரைக்கால் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு இடையிலான பயணிகளின் கப்பல் சேவை April 29 ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் கப்பல் சேவைகளுக்காக தெரிவு செய்யப்பட்ட துறைமுகம் மாற்றப்பட்டதால் இந்த பயணிகளின் கப்பல் சேவை தாமதமாகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பலாங்கொடை பிரதேச தேயிலை தோட்ட கட்டடம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை திருடிய சந்தேக நபர்கள் இருவரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளார்கள். பலாங்கொடை எலவத்து பிரதேச தேயிலை தோட்ட கட்டடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் திருடப்பட்டுள்ளமை தொடர்பில் பலாங்கொடை போலீஸ் நிலையத்தில் தோட்ட நிர்வாகம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த முறைப்பாடுகளுக்கிணக்கு இங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் தொழில்நுட்ப கேரவை சோதனை செய்யப்பட்ட போது அதில் கேமராவை திருடிச் செல்பவர்களின் வீடியோ படம் பதிவாகியுள்ளது.